அப்போ எட்டு மணி நேரத்துக்கு அதிகமாக தூங்குனா என்ன ஆகும் கண்டிப்பா அது வேஸ்ட்னு தான் சொல்லுவேன் ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் தூங்குறதே நமக்குள்ள நல்ல ரிலாக்ஸேஷனையும் அப்புறம் அடுத்த நாளுக்கான போதுமான எனர்ஜியும் நமக்கு கிடைச்சிடும் சரி இப்போ தூங்கி எழுந்துட்டோம் அடுத்து பண்ண வேண்டிய வேலை பல் தொலைக்கணும் ஒரு நாளைக்கு தூங்கும் முன் தூங்கும் பின்னுன்னு ரெண்டு தடவை பல் தொலைக்கணும் சரியான நேரம் அப்படின்னு பார்த்தா மூணுல இருந்து அஞ்சு நிமிடம் பல் தொலைக்கணும் அப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம பல் தான் துலக்கணும் ஈறுகளே அல்ல நம்ம முன்னோர்கள்லாம் தான் பல் தொலைக்கவாங்க அந்த பழக்கமெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் பர்பஸ என்று சொல்ற டூத் பேஸ்ட் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா பேஸ்ட்லயும் இருக்க கலர் கோட் தெரிஞ்சு தான் நம்ம அதை யூஸ் பண்றோமாங்கிறது என்னோட கேள்வி சரி அந்த கலர் கோட் அப்படி என்னதான் சொல்லுது ப்ளூ கலர் நேச்சுரல் பிளஸ் மெடிசன் கிரீன் கலர் ஃபுல்லி நேச்சுரல் ரெட் கலர் நேச்சுரல் பிளஸ் கெமிக்கல் கலந்தது பிளாக் கலர் ஃபுல்லி கெமிக்கல் இதை தெரிஞ்சு நம்ம டூத் பேஸ்ட் யூஸ் பண்றது நல்லது அடுத்து குளிக்கிறது ஒரு நாளைக்கு மூணுல இருந்து அஞ்சு நிமிடம் குளிக்கிறத குட்னு அதை விட அதிகமாக குளிக்கிறத பேட்னு சொல்றாங்க இதில் நான் எந்த சோப்பையும் விளம்பரம் பண்ண வரல நம்ம சின்ன வயசுல இருந்து யூஸ் பண்ற அதே சோப்பையே மாற்றாமல் யூஸ் பண்றது நல்லது பிம்பிள்ஸ் அதிகமாக வர்ற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்ச நாளைக்கு சோப் யூஸ் பண்ணாமல் கள்ள மாவு பாசி பருப்பு மாவு கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு யூஸ் பண்ணுறது நல்லது அடுத்து முக்கியமான வேலை சாப்பிட்றது நம்ம சாப்பிடும்போது பொதுவாக வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க கை நிறைய அள்ளி வேகமாக சாப்பிடு அப்போ தான் உடம்புல விட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது நல்ல உணவு பழக்கம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் சாப்பிடும்போது குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் நல்லா மென்று சாப்பிடணும் அதை விட கம்மியான நேரம் சாப்பிடும்போது அதோட முழு எனர்ஜியும் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்புறம் அறு சுவை உணவுன்னு சொல்கிற இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு உவர்ப்பு கார்ப்பு இந்த எல்லா சுவையும் நம்ம டெய்லி சேர்த்துக்கணும் ஓகே நம்ம டெய்லி ரொட்டீனில் இந்த நாலு விஷயத்தையும் எப்படி சரியாக செய்யணும்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க Bye. Have a nice day.